வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கம் உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல் கொண்டாடிக்கிறதுக்கு இந்த அருமையான தருணத்தில் பிக்பாஸ் 7 இப்போ முடிஞ்சிருக்குது. இதில் ஒவ்வொரு வாரத்துலையும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16 வாரங்கள் 16 புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சென்னை புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 3 தொடங்கி ஜனவரி 21 வரையும் சென்னை ஒய்எம்சிஏ நந்தன மைதானத்தில் புக் ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது குறித்து ஃபுல் வீலாக் நம்ம சேனலில் இருக்குது, எங்கே எந்த ஸ்டால் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த புக் ஃபேரில் இப்போ இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாங்குறது கூட யூஸாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ நான் 16 புத்தகங்களும் எந்த ஸ்டாலில் கிடைக்கும், என்ன ஸ்டால் நம்பர், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். புக் ஃபேர் போனீங்கன்னா வாங்கியிருக்க வார நாட்களில் காலைல ஒரு மதியம் 2 மணிக்கு தொடங்கி நைட்டு 8 வரையும் இருக்கும். மற்றபடி லீவ் நாளில் இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் பார்த்தோன்னா காலைல ஒரு 11 மணிக்கு திறந்துருவாங்க, நைட்டு 8 வரையும் இருக்கும், 8லேருந்து 9 வரையும். ஸோ அவசியம் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். குடும்பத்துடையும் குழந்தைகளையும் போங்க, நிறையா புத்தகங்களை வாங்க. ஸோ இப்போ முதல் வாரம் பார்த்துடலாம். முதல் வாரம் பார்த்தோன்னா பவா செல்லத்துறை அவங்க வரும்போது அவங்களையே சொல்ல சொல்லி கமல் கேட்டுக்கிட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். கமல் அவர்களாக சொல்லாமல் பவா செல்லத்துறை சொல்ல சொன்ன புத்தகம். சிதம்பர நினைவுகள் முதல் வாரத்தில் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுனது. மொழிபெயர்த்தவர் பார்த்தோன்னா தமிழில் கேவி சைலஜா, இவங்க பவா செல்லத்துறையோட ஒய்ஃப் தான். ஸோ வம்சி பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. விலை 200 ரூபாய். இது வந்து ஸ்டால் நம்பர் 286, சென்னை புக் ஃபேரில் ஸ்டால் நம்பர் 286 கிடைக்குது. ஸோ இந்த புத்தகம் தான் சிதம்பர நினைவுகள். கேவி சைலஜா மொழிபெயர்த்தது, பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் எனக்கு டக்குன்னு சொல்லி பரிந்துரையில் வந்ததுக்கு பிறகு எனக்கு அனுப்பி வைத்த சிகாமணி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து 2வது வாரம் பரிந்துரைத்த புத்தகம் இந்தியா ஆஃப்டர் காந்தி, ராமச்சந்திர குகா எழுதினது. ஸோ இந்த புத்தகம் எனக்கு கைவசம் இல்லை, ஆனால் பட் முன்னாடியே வாங்கினது காந்தி பிஃபோர் இந்தியா, ராமச்சந்திர குகா எழுதினது தான். ஸோ இது என்கிட்ட இருக்குது கைவசம், பெங்குயின் பப்ளிஷர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த கமல் சஜஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஆஃப்டர் காந்தி ராமச்சந்திர குகா பெங்குயின் பப்ளிகேஷனில் கிடைக்கும். சென்னை புக் ஃபேரில் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ள தமிழில் வேணும், எனக்கு இங்கிலீஷில் வேணும், தமிழில் படிக்கணும். இந்த புத்தகம் தமிழ்லேயே இருக்குது, இந்திய வரலாறு காந்திக்கு பிறகு அப்படின்ற டைட்டிலில் கிழக்கு பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. விலை 600 ரூபாய், ஸ்டால் நம்பர் F25. ஸோ உங்களுக்கு ஆங்கிலம் தமிழ் இரண்டுலேயுமே இந்த புத்தகம் கிடைக்கும். அடுத்து 3வது வாரம் சொன்ன புத்தகம் சஜஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எழுதுனது. பாரதி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, 200 ரூபாய்க்கிட்ட விலை, ஸ்டால் நம்பர் F47. ஸோ ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்துட்டு ஒரு பண்பாட்டின் பயணம் ஒரு பெரிய புத்தகம் நான் ஏற்கனவே சேனலை பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆஃபர் வந்தப்போலாம் சொல்லியிருக்கேன். தமிழ்லேயுமே மொழிபெயர்ப்பு இருக்குது, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே மொழிபெயர்த்தது. 3000 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன் விலை. ஆங்கிலம் மற்றும் தமிழில் இரண்டுலேயுமே இருக்குது. நிறைய முறை வந்து நம்ம அரசாங்க அதிகாரிகள் கிஃப்ட் பண்ணும்போது கூட அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எழுதிய புத்தகம் தான் இது, வந்து சின்ன வருஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோடது பாரதி புத்தகாலயமில் கிடைக்கிது. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், பாரதி புத்தகாலயம், F47, ஸ்டால் நம்பர். அடுத்து 4வது வாரம் பரிந்துரைத்தது இக்கிகை. ஸோ இந்த புக் ஃபேர் சென்னை புக் ஃபேர் 2024 தான் வாங்கினது. இக்கிகை நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம், ஒரு வாழ்வியல் சார்ந்த புத்தகம் நினைக்கிறேன். ஹெக்டர் கார்சியா ஃப்ரான்சஸ் மிராயஸ் எழுதியிருக்காங்க. தமிழில் PSV குமாரசாமி மொழிபெயர்த்திருக்கார். ஸோ இக்கிகை பொறுத்தவரையும் இது ஆங்கிலத்தில் வாங்கினாலும் சரி இல்லை தமிழில் வாங்கினாலும் சரி நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸ் ஒருபடி செக் பண்ணிங்க. ஏன்னா புக் ஃபேரில் 320 ரூபாய்க்கு வாங்கினேன், அதற்கு பிறகு ஆன்லைனில் பார்த்தா 270 ரூபாய்க்கே இருந்துச்சு. என்ன ஒன்று புக் ஃபேரில் நீங்கள் புக்கை நேரில் பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வந்து விலை கம்மியாக இருந்தாலும் சில நேரம் கொரியர் சார்ஜ் ஆட் பண்ணலாம், அது எப்படின்னு தெரியல, கொரியர் சார்ஜ் இல்லாமல் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் புக் ஃபேரில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி. அடுத்து 5வது வாரம் திருக்குறளை சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக ஏன்னா எவ்வளோ புத்தகங்கள் எத்தனை சீசனாக சொல்லியாச்சு, திருக்குறளை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறளை பொறுத்தவரையும் நான் வழக்கமாக வந்து நர்மதா பப்ளிகேஷன்ஸில் ஒரு பெரிய ஓலச்சோடி மாதிரி ஒரு புக் இருக்கும், அது நிறைய டைம் வாங்கியெல்லாம் கிஃப்ட் பண்ணுவேன். பட் அது 100 ரூபா பிரைஸ்ன்னு தொடங்கி இப்போ 200 ரூபா 225 ரூபாய்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரேட் கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி ஹார்ட் பவுண்டிங் நல்லா டீசெண்டாக திருக்குறள் வந்து உமா பதிப்பகம், ஸ்டால் நம்பர் 27, விலை ஒரு 80 ரூபாட்ட தான். நல்ல கிஃப்டிங் மெட்டீரியல் மாதிரி நல்லாயிருக்கு, ஹார்ட் பவுண்டிங் வேறு. ஸோ இந்த புத்தகம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். திருக்குறளுக்கு நிறையா பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எந்த உரை பிடிச்சிருக்கோ இல்லை எந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் எப்படி வேணாலும் வாங்க, நான் ஒரு சீப்பாக அதே சமயம் பெஸ்ட்டாக ஏன்னா புக்கு பேப்பர் போட்டால் நல்லாயிருக்கு, ஹார்ட் பைண்டிங்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறனால இது சொல்கிறேன். இது வந்து உமா பதிப்பகம், ஸ்டால் நம்பர் 27. அதற்கு பிறகு 6வது வாரம் பரிந்துரைத்த புத்தகம் ரெக்கமெண்ட் பண்ண வந்துட்டு
எனது நாடக வாழ்க்கை அவ்வை சண்முகம் அவருடையது. ஸோ இந்த புத்தகத்தை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் ரேராக இருக்குது, இதெல்லாம் கிடைக்காது போல், இப்போ பிரிண்ட்டிலே இருக்கா இல்லையோ தெரியலையே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இது வந்து சீதை பதிப்பகத்தில் இருக்குது, அது கௌரா பதிப்பக குழுமம். நம்ம புக் ஃபேரோடைய எல்லாத்துலேயுமே காமிச்சிருப்பேன், கௌரா பப்ளிகேஷன்ஸ், வரலாறு வரலாற்று புனைவு, ஆன்மீகம் சார்ந்த புத்தகம், நாத்திகம் சார்ந்த புத்தகம், அதே மாதிரி தமிழ் இலக்கியம் இலக்கணம் எல்லாமே கிடைக்கும். கௌராவில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ டைட்டில் இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ புத்தகம் கிடைக்கும்னு. ஸோ அதே மாதிரி எனது நாடக வாழ்க்கையில் சீதை பதிப்பகத்தில் கிடைக்கிது. சீதை பதிப்பம் அப்படின்னு சொன்னாலும் கௌரா பதிப்பு குழுமம் தான் அது. ஸ்டால் நம்பர் F13, சென்னை புத்தகத்தில் உள்ள F13, 480 ரூபாய். ஸோ இது மாதிரி நிறைய ரேர் புத்தகங்கள்லாம் கௌராவில் கிடைக்கும், அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா 7வது வாரம் கு அழகிரிசாமி சிறுகதைகள், இது காலச்சோடு பப்ளிகேஷனில் கிடைக்கிது, ஸ்டால் நம்பர் N2. அதேமாதிரி இது ரேட்டு வந்து 1680 ரூபாய். இது அதே மொத்த தொகுப்புன்னு நினைக்கிறேன். ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக காலச்சொல் வந்து சின்ன சின்னதாக பிரித்ததும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கதைகள் மட்டும் இருந்தது ஒரு தொகுப்பு அந்த மாதிரி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக ஞாபகம் இல்லை, நான் நெக்ஸ்ட் புக் ஃபேர் போகும்போது இந்த மாதிரி சிறிய தொகுப்புகளும் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். பட் ஓவரால் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1680 ரூபா. அதே மாதிரி நற்றினை இருக்கா, இந்த நற்றினையுமே எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு பல்காக அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, மொத்த படைப்பு. நம்ம புஃபேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கோபிகிருஷ்ணன், லாசரா, பிரபஞ்சன், அதே மாதிரி காணாசு, இதெல்லாம் மொத்த படைப்பு கிடைக்கும். அது மாதிரி வந்துட்டு கூவலகரி சமி கிடைக்குதா நற்றினில் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு புக் ஃபேரில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ புக் ஃபேர் அடுத்தடுத்து நிறையா வருது, நான் ஒன்ஸ் அந்த டேட்டு டைம் பிளேஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு சேனலை ஃபுல்லாகவே அப்டேட் போடுறேன். ஏன்னா இப்போ வந்திருக்க தகவல் படி ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் அடுத்தடுத்து வர்ற மாதிரி ஒரே நாளில் தருங்கிற மாதிரிலாம் இருக்குது. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வரல, ஆனால் திருவாரூரில் பார்த்தா புக் ஃபேருக்கு செட்டிங்லாம் போட்டுக்கிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தேன், போன வருஷம் எங்கே நடந்துச்சோ அதே இடத்துல திருவாரூர் வந்து புக் ஃபேர் செட்டிங் மாதிரி போட்டுக்கிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பேச்சே வரல. அதே சமயம் மித்த ஊர்களில் அனௌன்ஸ்மெண்ட் பேச்சு வந்திருக்கு, இன்னும் தேதி கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இடம் ஃபிக்ஸ் ஆகும். நான் இது குறித்து அப்படியே தொடர்ச்சியாக சேனலில் சொல்கிறேன், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து 8வது வாரம் போன வருஷம் புக் ஃபேரில் வாங்கின ஒரு புத்தகம், காலாபாணி, மு ராஜேந்திரன் ஐஎஸ் அவர்கள் எழுதியது, அக்னி பதிப்பம் வெளியிட்ருக்காங்க. ஸோ அக்னி பதிப்பம் வந்து சென்னை புக் ஃபேரில் 604வது நம்பர் ஸ்டால். காலாபாணியோட ப்ரைஸ் வந்து 650 ரூபா. ஸோ இதில் சில புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது, சில புத்தகங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட புக் ஃபேர் வீடியோவில் நான் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், அந்த புத்தகங்களும் நேராகவே நீங்கள் பார்த்துடலாம். அதற்கு பிறகு 9வது வாரம் பரிந்துரைத்தது எ பெண்டின் கேங்கஸ், மனோகர் மல்கோகர் எழுதியிருக்காங்க. இது தமிழ் மொழிபெயர்ப்பு இதுவரையும் இல்லை, ஆங்கிலம் மட்டும்தான். ஸோ இங்கே இணையத்திலே பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 470 ரூபான்னு நினைக்கிறேன், இங்கே அமேசான்லையோ இல்லை வேறு வெப்சைட்லையோ பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 10வது வாரம் பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை அவர்களுடைய கவிதைகள், இசை கவிதைகள், இது காலச்சோடு பப்ளிகேஷனில் கிடைக்கிது, ஸ்டால் நம்பர் N2, விலை 750 ரூபாய். ஏன்னா இப்போ கவிதைகள் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்போ சென்னை புக் ஃபேரில் கூட நம்ம வியூவர் பார்த்தேன் ஹரிகரன், அவருடைய நினைவு தான் வந்துச்சு. ஏன்னா போன வருடம் நிறையா புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்றப்ப அவர் ஒருத்தர் மட்டும்தான் கவிதை சொன்னார், சொல்லிட்டு கவிதையை பற்றி யாருமே ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவிதையெல்லாம் கூட எல்லாருமே ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இந்த முறை நான் சால்ட் பப்ளிகேஷன் நடந்து போகும்போது அவர் நேரில் பார்த்தேன், இப்பயும் அவரை பற்றி சொன்னார். ஸோ இந்த இசை கவிதைகள் அப்படிங்கிறத படிக்கும்போது எனக்கு அவருடைய ஞாபகம் வந்துச்சுன்னா, கவிதைகள் வாசிக்கிறது ரொம்ப குறைவு, நானும் வந்து ஒன்றுமே வாசது இல்லைன்னு சொல்லலாம். ஸோ கவிதைகள் விருப்பம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பரிந்துரைகள், இந்தந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த சென்னை புத்தகத்தோட முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய பரிந்துரைகளை நான் அப்படியே வியூவர்ஸ் கமெண்ட், நீங்கள் பரிந்துரைத்த புத்தகங்கள் வாசிக்கிறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு கூட புக் ஃபேர் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு 11வது வாரம் மண்டியிடுங்கள் தந்தை, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது, டால்ஸ்டாய் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தையும் ரஷ்ய வரலாறையும் இணைத்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு படிக்கும்போது தெரியுது, ஆனால் என்ன ஃபுல்லாக வாசிக்கிறேன் நான். ஸோ மண்டியிடுங்கள் தந்தையை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது, நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேசாந்திரி பதிப்பகம், ஸ்டால் நம்பர் 265, விலை 350 ரூபாட்டை. அடுத்து 12வது வாரம் பரிந்துரைத்த புத்தகம், இது போன வருஷம் புக் ஃபேரில் நான் வாங்கின புத்தகம், பருவம், எஸ்எல் பைரப்பா அவர்கள் எழுதியது, தமிழில் பாவணன் மொழிபெயர்த்தது. ஸோ சாகித்ய அகாடமி வெளியீடு, சாகித்ய அகாடமி பார்த்தோன்னா 426வது நம்பர் ஸ்டால் சென்னை புக் ஃபேரில், விலை வந்து இது போன வருஷம் அதான் ஒரு ஓல்டு ஸ்டாக் நினைக்கிறேன், கொஞ்சம் 440 ரூபாய் கொடுத்தாங்க, பட் இப்போ நிறையா புக் ஸ்டால் வந்துருச்சு. ஸோ 650 ரூபா தான் ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் குறையுமா எனக்கு தெரியல, நீங்கள் ஸ்டால் போய் பாருங்கள்.
அடுத்தது 13வது வாரம் பரிந்துரைத்த புத்தகம் அம்பேத்கர் இன்றும் என்றும் விடியல் பதிப்பகம் ஸ்டால் நம்பர் 347 விலை வந்து 650 ரூபா. ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ச்சியாக புக் ஃபேரில் நானே நம்ம விடியல் பதிப்பகம் காட்டும்போது காமிச்சிருக்கேன் அம்பேத்கர் இன்றும் என்றும் இது ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா. அதே மாதிரி பெரியார் இன்றும் என்றும் மார்க்சியம் இன்றும் என்றும் இந்த புத்தகங்கள் எல்லாமே விடியல் பதிப்பகத்தில் இருக்குது. ஸோ அதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 14வது வாரம் மையம் கமல் அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள். இது வந்து புக் ஃபேரில் கிடைக்குதான்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம புக் ஃபேர் அப்போ நான் 4-5 வியூவர்ஸ் நம்ம வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அதில் அசார்னு ஒருத்தர் கேட்டார் நினைக்கிறேன். அசாரா ரவி சாரா தெரியல, நேம் மறந்துட்டேன். ரெண்டு பேரில் யார் கேட்டாங்கன்றதை மறந்துட்டேன், நேம் ஞாபகம் இருக்குது. அவங்க கேட்டாங்க கமல் சார் அந்த மையம் கிடைக்குதா புக்கு அப்படின்னு. புக் ஃபேரில் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை, பட் ஆன்லைனில் கிடைக்கிது. இதை வெளியீடு வந்து கமல் பண்பாட்டு மையம், அவங்க தான் வெளியிட்ருக்காங்க. 700 ரூபா 700. ஸோ இது ஆன்லைனில் கிடைக்கிது இந்த புத்தகம். அடுத்து 15வது வாரம் பரிந்துரை வந்துட்டு பியாண்ட் எஸ் அண்ட் நோ எட்வர்ட் டி போனா அவர் எழுதியது. இதுவும் ஆங்கில புத்தகம் தான், இதுக்கு தமிழ் கிடையாது. ஸோ ஒருவேளை 900 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட் ரேட் ஆன்லைனில் இருக்குது. ஆங்கில புத்தகங்கள் நீங்கள் வந்துட்டு புக் ஃபேரில் தேடி பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்டால் ஆங்கிலத்துக்கு இருக்குது. நான் ரெண்டு முக்கியமான சொல்லிடுறேன், ஹிகின் போதம்ஸ் F37, அதே மாதிரி பெங்குயின் பதிப்பகம் பெங்குயின் பப்ளிஷர்ஸ் F18. ஏன்னா பெங்குயின் போனீங்கன்னா இந்தியா ஆஃப்டர் காந்தி, ஏன்னா அதோட பப்ளிஷர்ஸே வந்து பெங்குயின் தான். நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம், இருந்தாலும் ஆன்லைனில் ஒரு செக் பண்ணிட்டு போங்க ரேட். அது லாஸ்ட் வாரம் நேற்று கடைசி வாரம் முடிக்கும்போது சொன்னது. பொலிட்டி சிம்பிளிஃபைடு ரங்கராஜன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதியது, XIS. ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆகிற மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொலிட்டி சிம்பிளிஃபைடு. ஸோ ரங்கராஜன் அவருடைய ஒரு புத்தகத்தை இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களே வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இங்கிலீஷில் மட்டும், தமிழ் அதுக்கு இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது நான் பார்த்துருக்கேன், எனக்கு அக்யூரட்டாக ஞாபகம் இல்லை, பட் இது கரெக்டான தகவல் தான் நினைக்கிறேன். புக் ஃபேர் ஒரு 2-3 புக் ஃபேருக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் ரங்கராஜன் ஐஏஎஸோட ஒரு நாவலை வெளியிட்டிருக்காங்க, ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் மாதிரி ஒரு டைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமல் சார் சொல்லுங்கள். ஸோ இதுதான் 16 வாரங்களும் கமல் சார் கமல்ஹாசன் அவர்கள் பரிந்துரைத்து ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள். இதில் நிறையா புத்தகங்கள் நீங்கள் வாட்சிருந்தீங்கன்னா அதை பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள், ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறையா புத்தக திருவிழாக்கள் வருது. இப்போ சென்னை புத்தக திருவிழா வாங்க விருப்பம் இருந்தால் உங்களுக்கு இதில் எந்த புத்தகம் சூட் ஆகும், ஏன்னா டக்குன்னு கமல் சார் சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த புத்தகம் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கி வாட்சி பாருங்கள், வாட்சி பார்த்துட்டு கமெண்ட்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த புத்தக திருவிழாக்கள் நிறையா வருது, அது குறித்து அப்படியே தெளிவாக கன்ஃபார்ம் ஆனது பிறகு சேனலில் சொல்கிறேன். உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.